வணக்கம், நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பூட்டை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. குழந்தையே இல்லை. எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போனோம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனால் குழந்தை தங்கவே இல்லை. இங்கே இருக்கிற கோயில் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்பே ரொம்ப நம்பிக்கையோடு வந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 வாட்டி வர சொன்னாங்க. அதே ஓ மரகர நம பார்வதி பதயி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாழிகி மிளகாலிம்பிகா நமோ நமஹா. நம்மளுடைய பெயர் ஓம் ஸ்ரீ மிளகாளி அம்மன். இந்த ஆலயங்கள் எங்கே இருக்கிறது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பல்லகச்சேரி கிராம எல்லை புதுப்பல்லகச்சேரி கிராமத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த தாயார் 2015 இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த கலியுகத்தை காப்பதற்காக இந்த அம்மா அவதாரம் எடுத்து இந்த பூவிலையில் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாயாரினுடைய ஆலயத்தில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னால், வாரத்தில் 3 நாள் அருள்வாக்கு நடைபெறும். அந்த அருள்வாக்கு அம்பாலே பேர் சொல்லி கூப்பிட்டு அருள்வாக்கு கொடுப்பாங்க. முக்கியத்துவம் என்ன கொடுக்குறா தாயார் அப்படின்னால், புத்திர பாக்கியம். 20 வருஷம் குழந்தைல்ல, 30 வருஷம் குழந்தைல்ல அப்படின்னால் இந்த அம்பாள் கனி கொடுப்பாங்க. அம்பாளுடைய சூலத்தில் கனி இருக்கும், அந்த கனி தாயாரே தள்ளுவாங்க. அப்படி தள்ளும்போது அந்த மின்னல் காளி அம்பிகா எதிர்பார்த்த நித்திய பிரமானந்தம் காளி தேவியே கண் கண் அன்னையேன் கலியுகத்தில் வாழும் வேதனை திருவாய் வினோத காளி தபக்கணம் ஓம் ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கண் கணபதி ஓம் ஐந்து முகத்தோனே சரிவாத்திரம் சர்வே கணன் கவியின் கவினாம் பிரபாத்திரம் சர்வார்த்தனம் ஓம் ஆணை முகத்தோனே பிரதானந்தம் பிரசார்த்தனம் கணபதியே நமா கணபதியே நமா ஓம் கவியே நமா சித்திபுதாய நமா புரத்தானே நமா சித்திபுத்தி விநாயகாய நமா நிர்பயே நமா நிற்பவியாய நமா கற்பவியே நமா கற்றாய நமா பரித்ராணந்தாய் ஓம் சுக்லாம் பிரதனம் சதிவர்ணம் சதுர்புஷே பிரசன்ன பதனம் சித்தியோத்திரம் சர்வே சர்வார்த்தனம் சமர்ப்பயாமே ஓம் கணபதி ஸ்வாஹா ஆனந்தாய ஸ்வாஹா ஐஸ்வர்யாய ஸ்வாஹா பரம்பொருளாய ஸ்வாஹா நித்திய பிரசார்த்தனம் மில்காலிம்பிகா ஆவாகனம் நித்திரார்த்தனம் சர்விய மிளகு வித்யாத்திரமானந்த காளி சாந்தனி கபின் கபினாம் நித்திரார்த்தனம் எஸ் வாஹா. சொன்னாங்க இந்த மிளக எப்போ நடக்கும் அப்படின்னா ஆடி அமாவாசை நடக்கும். ஆடி அமாவாசை பக்தர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய குறை தீர்க்கிறதுக்கு அந்த அம்மா வந்தே சொல்ல உங்கள்கிட்ட ஒரு 100 மிளகு 50 மிளகு வாங்கிட்டு வந்துருங்க. வருஷத்தில் 1 நாள் மட்டும்தான் இந்த கோவிலில் இந்த மாதிரி மிளகையாக நடக்கும். நீங்கள் மூட்டை மூட்டையாக கொட்டினாலும் ரப்ப காந்தாது. மிளகு என்பது காளிக்கு பிடிக்கும். சில பேர் வந்து மிளகாயாகன்னு பண்ணுவாங்க இல்லையா, மிளகாயெல்லாம் வச்சுக்க பண்ணக்கூடாது. அதாவது இந்த அம்மா புதுசையாக செய்கிறாங்க. எதை வாங்க நன்மைக்கு மட்டும் துணை வருவாங்க. தீமைகள் எவ்வளோ தீமை இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இது செய்துட்டாங்க அப்படின்னா உங்கள்ட்ட காட்டி கொடுப்பாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இந்த அம்மா பரிசோதனை பண்ணோம், உங்கள் வீட்டை வந்து சுற்றி பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கா யாருக்கா சொல்லியிருப்பாங்க செய்வனங்கன்னா இருக்குது அந்த அம்மாண்ணா சொல்லாங்களே எதில் நடக்குன்னு பயப்படாதீங்க. நான் பார்த்துட்டு எதுன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கெல்லாம் கேட்டுங்கடாங்கோ அந்த இடத்தையும் காட்டி கொடுப்பாங்க. இந்த அக்னி ஹோமம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் பண்ணணும். அம்பாலே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதிகம் பண்ண வேண்டாம்பா ஏற்றிட்டு வந்து அக்னி மட்டும் அப்படின்ட்டாங்க. அதுக்காக ஏற்றிருக்கிறோம். அந்த மிளகுலாம் வெடிக்காது, இங்கே போடுற மிளகு வெடிக்காது. நீங்கள் அடுப்பில் போய் போடுங்க வீட்டில் டப்பு டப்புன்னு வெடிக்கும். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவோம், உள் வாங்குவோங்க. உள் வாங்கி குறைபாடையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறதா இந்த அம்மாவுடைய ஆலயம் ஓம்சி மில்காள் எம்மன் கேட்டிங்கன்னா. இந்த நீங்கள் எங்கே வளம்பி கேட்கலாம், இங்கே இருக்கிற வந்து 36 மாவட்டங்களில் இந்த அம்மாவை தெரியும். ஆனால் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க சொல்ல மாட்டோம். விருப்பம் இருந்தால் வாங்கப்போ, விருப்பம்னா கேட்காது. எங்கள் அட்ரஸ் சொல்லி நாங்கள் ஃபோன்லேயே சத்தம் போடுவோம். ஏன்னு கேட்டால் குறை தீர்வர்களுக்கு மட்டும்தான் இந்த அம்மாவை பார்க்க முடியும். அது இந்த அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை பார்க்கணும், நீ என்னை வந்து பார்க்கணும், எங்கிட்ட நீ அருள்வா கேட்கணும் அப்படின்னா என் பர்மிஷன் உனக்கு வேணும் அப்படின்னா சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைத்து போய் பேசுகிறாங்க, எப்போ உன் புள்ள வரேன்னு சொல்லிட்டுருக்கா, போய் அவளை சரி பண்ண மாட்டியா அப்படின்னு. உங்கள் குழந்தை வந்து இங்கே பேசுவாங்க, இல்லைம்மா நான் பேசினேன், என் பிள்ளை ஒரு 10 வருஷமாக சிரமப்பட்டுருக்கு, நானே அனுப்பிடுறோமான்னு சொல்லுவோம். இந்த அம்மா வந்து உங்களை எழுப்புவாங்க, உங்கள் பேர் சொல்லுவாங்க, இருக்காங்களா நான் கூப்பிட்டு பேசுகிறேம்மா. இப்போ குமார் யாருன்னா இருக்கீங்களா, குமார் குமாரா நிஜமாலுமே குமாரா குமார் தான், அதாவது எனக்கு தெரியாது, நான் பேர்லாம் எழுத மாட்டேன், டோக்கன் போட மாட்டேன். இப்போ நான் பேசும்போதே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு பேர் கேட்டேன், குமார்னு இருக்கான் கூப்பிடுப்பா அப்படின்னு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபோன்லலாம் பேசுவாங்க நிறைய பேர், நான் பேரும் கேட்டுக்க மாட்டேன். மற்ற பேர் சொல்லுவாங்க டக்குன்னு, குமார்னு இருக்கான் கூப்பிட்றா அப்படிம்பாங்க. இந்த குமார் வந்து இந்த கோவிலுக்கு வரத்துக்கு 2 வருஷம் முயற்சி பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் முன்னால் தான் நான் பேசுகிறேன்.
ரெண்டு வருஷம் முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்திருக்காரு. இன்னைக்கு அவர் இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னா, அவர் பிள்ளைக்கு மட்டும் கேட்க வந்திருக்காரு. அவர் நீங்கள் கூட்டு போய் தனியாக பேட்டி எடுத்துக்கலாம், நீங்கள் ஆளுங்கள் போய் பேசலாம். நீங்கள் அப்போ பேசும்போதே அவர் சொல்லுவார், இந்த அம்மா போயிட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் இல்லை 10 வருஷம் காக்காத்திருந்தாலும் இவங்க வந்து உங்களை கூப்பிடணும், மினல்காளி அம்மன் வந்து குமார் வாடா கிளம்பி வந்திருப்பேன் ஆலயத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கனாலே உங்கள் குறை தீர்க்கப்படும். இப்போ குமார் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க, யார் சொல்லி இங்கே வந்திருக்கிறேன்? மூணாவது மாதமாக வர, இதுக்கு முன்னாடி 2 மாதம் வந்திருக்கேன். இந்த 2 மாதம் வந்து எனக்கு உனக்கு என்ன நடந்திருக்கு? இங்கே எப்படி வந்த நீ? உங்க தம்பி சொல்லி வந்த, அப்போ அது கெடுமை நடந்துட்டு இருக்கும்போது வந்தையா, நல்லா இருக்கும்போதே வந்தையா? இருக்கும்போதே வந்த. ஆனா இப்போ உனக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா? அதாவது நோய் நொடி இல்லாமல் வச்சிருக்காங்க. எனக்கு நான் சொல்லி தரக்கூடாது, நான் சொல்லி கொடுத்தா ஆன்மீகம் இல்லை, நீங்க சொல்லி நான் கேட்கணும். சரியா? இப்போ விஷயங்களை செய்து கொடுப்பாங்க. ஒரு பேர் உண்மையான குமார்னு எனக்கு தெரியாது, இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க, லேடிஸ் பேர் சொல்லியிருக்காங்க, அதே நான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடும்போது காட்டி கொடுப்பாங்க, இவரோட குறை தீர்க்கப்படும். இவர் என்ன வரத்துக்கு வந்திருக்காரோ அது நடக்க. இவரோட செல் நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், நீங்கள் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பா குமார் உங்கள் ஊருக்கு ஊர் பேர் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கிட்டே சொன்னீங்கன்னா சொல்லுவார் இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். சரிம்மா, அடுத்த பேர் சொல்லி டக்குன்னு உள்ளே வந்தால் வாக்கு தான். பேர் ஆ, எந்த பேர் கூப்பிடுறது? இருக்கல்லா செல்வத்தில் சிறந்தவர் லட்சுமி, யாருமா இருக்கிறீங்க? ஆ, இப்போ லட்சுமியா? செல்வத்தில் சிறந்தவள் யாருன்னாலும் லட்சுமி தான். லட்சுமி ஒருத்தருக்கா கூப்பிடு, என்னை காப்பாற்றி கொடுமா, நான் நரக வேதனை இருக்கிறேன்னு சொல்லி அழுதுண்டு இந்த அம்மாவாசையில் ஒன்று என்னை வாழ வையே எல்லாம் கொண்டுடுமான்னு வந்திருக்காடா, அவளை கூப்பிட்றான்னு சொல்லி கூப்பிடு. சரியா? அந்த அம்மாவுக்கு பேர் தெரியும், எனக்கு தெரியாது. கவலைப்படாத, நீ அள வேண்டாம், உன்னோட அள வைக்க கூப்பிடல. அந்த அம்மா பேர் கூப்பிட்றாங்கன்னா நீ நல்லா இருப்பேன். சரியா? அடுத்து வந்தால் ஊர் நீங்கள் பல்லவாடி. வெள்ளக்கெல்லாம் சுத்து சப்போ நில்லு. செல்பவம் காண கிடைக்காத இந்த அம்மா தந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கான ஆலயங்கள் மிக பிரம்மாண்டமாக அமைய போகிறது, அதுவும் மக்கள் பார்க்க போகிறீங்க. இந்த அம்மா 16 செல்வங்கள் உடையவர்கள். இந்த தாயார் வந்து 16 படிக்கு சொந்தக்காரங்க. இந்த அம்மா வந்து காளி தான். இந்த அம்மா எப்படியா போட்டாங்க அப்படின்னா, மாமிசம் எடுக்காத ஒரு காளி. மாமிசத்துக்கு இங்கே அலோடு கிடையாது. இந்த அம்மாவுக்கு வந்துட்டு சாதாரணமாக கஞ்சல் எடுத்து வச்சாலே அம்பாள் தேவாரத்தினே எடுத்துப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் தாயாரை தேடி வருபவர்களுக்கு தாயார் தேடி அவர்கள் இல்லத்துக்கே வருவார்கள். தாயார் அப்பப்போ ஒரு மந்திரங்கள் சொல்லுவாங்க, என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி நான் வருவேன், கேட்கும் வரங்கள் கெடுவல்லாமல் அருள்பாலிப்பேன், அன்னையின் ஆட்சி குருவின் காட்சி. இந்த மந்திரம்தான் தாயார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்க நினைக்கிறத தாயார்கிட்டையும் கேட்கலாம், எங்கிட்டையும் கேட்கலாம். இந்த தாயார் என்ன உங்களிடம் குருவாக காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் சிறப்பு அமாவாசை பூஜை ரோஷமாக அம்பாள் காட்சி கொடுத்துட்டுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். மாதா மாதம் அமாவாசை பூஜை நடைபெறும். வாரத்தில் 3 நாள் அருள்வாக்கு நடைபெறும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2வது நாள் செவ்வாய்க்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் மட்டும்தான் அருள்வாக்கு நடைபெறும், மற்ற நாள் அருள்வாக்கு நடைபெறாது. தாயாருக்கு அமாவாசை பூஜை நடைபெறும், பௌர்ணமி பூஜை நடைபெறாது. பக்தர்கள் பக்த கோடிகள் தாயாரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுபவர்களுக்கு அவர்கள் இல்லத்தில் தேடி வந்து இல்லத்து அரசியாக காட்சி கொடுப்பார்கள். தாயாரனுடைய ஆலயத்தில் சிறப்பு விசேஷங்கள் 3 நடைபெறும். அது என்னென்ன நடைபெறும் அப்படின்றால், தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1, இந்த பால் குடம் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அவர்களே வீதி உலா வந்து தாயாரனுடைய உடம்பில்
அவர்களே பாலாபிஷேகம் பண்ணலாம். அந்த ஒரு பாக்கியம் இந்த ஆலயத்தில் தாயார் காளி அம்மன் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்த பாலாபிஷேகம் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே தாய் மேலே செலுத்தலாம், வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே. அதைத் தொடர்ந்து ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை அன்று அம்பாளுக்கான மிளகு ஏகம் நடைபெறும். மிளக வைத்து மிளகு காளி என்று பொருள். மிளகு வந்து எந்த அளவுக்கு காரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு காளி அம்மனுடைய காரமுடையவர்கள். இந்த தாயாரனுடைய ஆலயத்தில் ரெண்டாவது விசேஷமாக ஆடி அமாவாசை என்று மிளக வைத்து ஏகம் பண்ணுவோம். அந்த ஏகத்தில் பக்தர்கள் நீங்கள் தான் 50 மிளகு 100 மிளகு உங்கள் சக்திக்கு உங்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு நீங்கள் கொண்டாந்து அக்னியில் இடலாம் தாயாருக்கு. மூன்றாவது மிக சிறப்பாக இந்த உலகமே போற்றும்படி ஒரு விசேஷம் நடக்கும் தாயாருக்கு. வருஷத்தில் இந்த மாதங்கள் எல்லாரும் அருள்வாக்கு சொல்லுவாங்க. சக்தி ஒளி விளக்கு பூஜை என்று தாயார் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த சக்தி ஒளி விளக்கு பூஜையில் தேவையான அனைத்து பொருள்களும் தாயார் கொடுப்பாங்க. அந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அன்னைக்கு மட்டும் மினல்காளி அம்மன் இங்கே இருப்பாங்க. மயானக்காளி அம்மன் ராஜமாதாவை அவங்களுடைய எடுத்துட்டு சடமுடி எடுத்து கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு வருஷத்தில் ஒரு நாள் வெளியில் ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலில் ஒரு நாள் மட்டும்தான் காட்சி கொடுப்பாங்க. மீதி 364 நாட்களும் அம்பாள் அதில் தீபமாக தான் எரியும். விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு பாருங்கள், தீபமாக தான் எரியும். இந்த மூன்று விசேஷம் தாயாரோடைய ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு. நிறைய பக்தர்களை இதை வரைக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்குறாங்க. தாயார் யாரை கூப்பிட விருப்பப்படுகிறார்களோ இந்த அம்மாவை பார்க்க வரணும்னா 7 முறை கூப்பிடுவாங்க. உங்களை வந்து கதை தட்டுவாங்க, வீட்டு வாசலில் கூப்பிடுவாங்க, ஒருத்தவங்க மூலியமாக சொல்லி கொடுப்பாங்க. 7வது முறை தாயாரே வீட்டுக்கு வந்து தட்டி எழுப்புவாங்க, வா அழுதுன்றிருக்கு ஆலயத்துக்கு வா சொல்லி அழைப்பாங்க. நிறைய பக்தர் இன்றைக்கி பிள்ளைங்க பேட்டி எடுத்துட்டுருக்கு. இந்த குழந்தை கூட அம்பாள் அருள் பாலித்த குழந்தை தான். அம்பாள் அருள்வாக்கில் பெண் வாரிசு தரேன் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு அதிசயம், அம்பாள் வந்து இந்த ஆலயத்தில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல் வளைகாப்பு நான் சரியாக எழுதியெல்லாம் வைக்கிறதில்லை, 3வது வளைகாப்பு தெரியல, நிறைய வளைகாப்பு நடந்திருக்கு. சிறப்பம்சம் வந்து கேட்குறவர்கள் பிரார்த்தனைகள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அம்பாள் வாங்குவாங்க. தாயாராக எனக்கு இதை கொடு அதை கொடு ஒருபோதும் கேட்காது, இன்ன வரைக்கும் கேட்கல. இந்த அம்மா வந்து இப்போ 9வது ஆண்டு பயணிக்கிறாங்க. 9 வருடமும் அந்த தாயார் எதுவுமே கேட்காது. நாம்பளாக கொடுத்தாதான் அம்பாள் பண்ணுங்க பிரார்த்தனை செய்து தரேன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பாக இந்த குழந்தை பிறந்திருக்கு. இது இந்த மக்களுக்காக பேட்டி கொடுக்கறதுக்காக இன்றைக்கி இந்த பெண்ணு வர்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த குழந்தை வந்திருக்கு. இந்த தாயாரை யாரெல்லாம் நினச்சி வணங்குறீங்களோ அந்த அம்பாள் வழிகாட்டுவாங்க. வீட்டில் நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். முக்கியத்துவம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அம்மானுடைய ஆலயத்தில் மாதவிடாய் ஏற்பட்டவர்கள் 7 நாள் வரைக்கும் வரக்கூடாது. மரணம் ஏற்பட்டிருந்தால் 120 நாள் வரக்கூடாது. ஒரு கன்னிப்பெண் ருதுவாக இருந்தால் 90 நாட்கள் வரக்கூடாது. ஒரு குழந்தை ஈன்றிருந்தால் 30 நாள் வரக்கூடாது. இது தீட்டா தீண்டாமையா நான் தாயாரிடம் கேட்டேன். அம்மா இது தீட்டா தீண்டாமை, ஏன் நீ பெண் சுவாமி தானே ஏற்றுக்க மாட்டியா, நான் உலகத்தில் காளியப்பா தீண்டாமையிடான்னு சொல்லியிருக்காங்க. தீட்டு இல்லையா, தீண்டாமை, நீ தனித்திருக்க வேண்டும். மாதவிடாய்னா பெண்கள் அந்த 7 நாள் அல்லது 5 நாளாவது தனித்திருக்கணும். குழந்தை பிறந்தால் 30 நாளுக்கு அந்த குழந்தையும் அந்த தாய்மார்களும் எந்த இடங்களும் போகக்கூடாது. ஒரு கன்னிப்பெண் ருது வந்தால் 90 நாள் 20 நாள் அவருக்காக நீ விரதம் இரு. அவர்கள் நினச்சி அந்த 3 மாதங்கள் தர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய குறைகள் விலகும். ஆனால் நான் வரும் உன்னை தேடின்னு இருக்காங்க தாயார். இது தீட்டல்ல தீண்டாமல் நீங்கள் எங்கிட்ட வராதிங்க, நான் வர்றேன். அதனால் அந்த மாதிரி வருவர்களுக்கு மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு உரிமை கிடைக்காது. இதை சிறப்பாக மக்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓம் காளி, ஓம் ஸ்ரீ மின்னல்காளி. வணக்கம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பூட்டை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. குழந்தையே இல்லை. எந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போனோம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனால் குழந்தை தங்கவே இல்லை. இங்கே இருக்கிற கோயில் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்பே ரொம்ப நம்பிக்கையோடு வந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்லேயே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 5 வாட்டி வர சொன்னாங்க. அதே மாதிரி வந்தோம், அது உடனே தங்கிருச்சு. அவங்க சொன்ன மாதம் தேதி அது கரெக்டாக அதே மாதிரியே தங்கிருச்சு. 5 டைம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கார் பேர்? எங்கள் வீட்டுக்கார் பேர் பிரகாஷ், என் பேர் உமா, பாப்பா பேர் கயல்விழி. வீட்டுக்கார் எங்கே என்ன வேலை பார்க்குறாரு? எங்கள் வீட்டுக்கார் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. எங்களுக்கு குழந்தை பிறந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆகுது. கண்டிப்பாக இங்கே வரலாம். நம்பிக்கையோடு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மா
சர்வாஸ்தரம் காத்து ரட்சித்து உண்மை ஒன்னா விஷயம் வந்துட்டே இருக்கும். மூணு பேர்த்தையும் அனுப்பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஹாஸ்பிட்டல் பக்கமா சிக்கணும். என்னம்மா இது? என்ன காரணம்? கள்ளக்குறிச்சி ஏரியா நம்பி உள்ள வாரியா சுத்தமான நட்புக்கு தான் சொந்தமான ஊரியா. வணக்க நேயர்கள், நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிய பழகசேரி கிராமத்துல ஓம் ஸ்ரீ மின்னல் காளி அம்மன் ஆலயத்துல தாங்க இருக்கும்.